ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா டி ப்ராக்லி வேவ் லென்த். டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் இன் போர் ஆர்பிட் வித் ரேடியஸ் ஆர் அண்ட் குவாண்டம் நம்பர் என் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு கேட்டிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானோட டி ப்ராக்லி வேவ் லென்த் என்னவாக இருக்கும் இன் அ போர் ஆர்பிட் வித் ரேடியஸ் ஆர். நம்ம போர் ப்ரொப்போஸ் பண்ண ஸ்டேஷ்னரி ஆர்பிட், அதுதான் இப்போ போர் ஆர்பிட்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டேஷ்னரியாக தானே இருக்கும். நம்ம இன்றைக்கி குவாண்டம் மெக்கானிக்கல் தியரி ப்ரொப்போஸ் பண்ணுறது ஆர்பிட்டால், அது வந்து ரீஜியன், சம் பர்டிகுலர் ரீஜியன் வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். போர் ப்ரொப்போஸ் பண்ண அந்த ஆர்பிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி ஆர்பிட், வளையல் போல், ரிங் போல், அதுக்குன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ரேடியஸ் இருக்கும் நியூக்ளியஸ்லேருந்து. அதை தான் இப்படி கொடுத்துருக்காங்க, வித் கான்ஸ்டன்ட் வித் ரேடியஸ் ஆர்னு கொடுத்துருக்காங்க அண்டு குவாண்டம் நம்பர் என்னு கொடுத்துருக்காங்க. சரி, அது இதை இந்த குவாண்டம் இந்த ரேடியஸ் அண்டு குவாண்டம் நம்பர் என் இதை பொறுத்து நம்ம அந்த எலக்ட்ரானோட டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. போர் என்ன ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போர் ஆட்டம் மாடலில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகும்னா கண்டிஷன் என்ன, போரோட கண்டிஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலக்ட்ரானோட வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2πr அளவுக்கு இருக்கணும். 2πr வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சர்க்குலர் ஆர்பிட் இருக்குது. சர்க்குலர் ஆர்பிட்டோட அந்த சர்க்கம்ஃபரன்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா அதுக்கான ஃபார்முலா வந்து 2πr. ஸோ அப்போ நம்ம அந்த எலக்ட்ரான் வந்து அந்த சர்க்குலர் ஆர்பிட்டில் ரிவால்வ் ஆகணும் ஸ்டேபிளானா, அதோடய வேவ் லென்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், 2πr அளவுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்த அதாவது என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜர். அகைன் வந்து இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஆர் இன்டீஜர், ஹோல் நம்பர் இன்டீஜர், ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம எந்த சிஸ்டத்துக்கும் கிரவுண்ட் லெவல் வந்து ஜீரோவாக இருக்க முடியாது, 1, 2, 3 எக்ஸட்டா. ஸோ இதை போல் ஹோல் நம்பர், அதாவது இன்டீஜர் மல்டிபிளாக இருக்கணும், ஹோல் நம்பர் இன்டீஜர் மல்டிபிளாக இருக்கணும் நம்மளோட லேம்டா, எதுக்கு இந்த 2πr இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணால் இந்த எண்ணெய் கீழே கொண்டு வந்தீங்கன்னா லாம்டா சிக்கல் டு 2πr டிவைடர் பை என்னு வந்து. இப்போது லாம்டா வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், ஏன்னா ஆர் வந்து மேலே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ லாம்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், என்னுக்கு வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், ஏன்னா டினாமினேட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஆப்ஷனில் வந்து இதுதான் சரியான ஆன்சர். ஸோ டி ப்ராக்லி வேவ் லென்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போரோட ரேடியஸ்க்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாகவும் இருக்கும். புரிஞ்சுதா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்த க்வெஸ்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ரேடியஸ் ஒரு அட்டாமிக் ஆர்பிட்டாலோட ஆவரேஜ் வேல்யூ ரேடிய, அதாவது ஆர் ஸ்கொயர், வெறும் ஆர்னா தான் ரேடியை, இது ஆர் ஸ்கொயரோட ஆவரேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்எஸ் ஆர்பிட்டாலோட, அதாவது ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஒன்எஸ் ஆர்பிட்டாலோட அந்த ஆவரேஜ் வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு லென்த்தி ஃபார்முலா இருக்குது, இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஹைட்ரஜன் ஆட்டத்தோட ஸ்காடிஞ்சர் ஈக்குவேஷனோட சொல்யூஷனை சால்வ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம அதை பிரிச்சுப்போம். ஒன்று வந்து ரேடியல் ஃபங்க்ஷன் அண்ட் ஆங்குலர் ஃபங்க்ஷன்னு ரெண்டு பார்ட்டாக பிரித்து சால்வ் பண்ணுவோம். அதில் வர ரேடியல் ஃபங்க்ஷனுக்கு, ரேடியல் ஃபங்க்ஷன் கீழே வர்றது இந்த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் இந்த ஆர் ஸ்கொயருங்கிறது. ஸோ இதுக்கான அந்த ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஸ்கொயர் சிக்வல் டு ஏ நாட் ஸ்கொயர் என் பவர் 4. ஸோ செட் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க, 1+3/2 அகைன் ஒரு ப்ராக்கெட் எல் இன்ட்டு எல் ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 டிவைடட் பை என் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்க,
அப்படி சென் ப்ராக்கெட்டையும் க்ளோஸ் பண்ணு. இதுதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எந்த ஆர்பிட்டால் கேட்குறாங்களோ ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் இது. ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு கேட்டானா, இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதா. சரி, இப்போது ஒன் எஸ் ஆர்பிட்டாலுங்கும் போது எஸ் ஆர்பிட்டால் தெரியும், அதுக்கு வந்து ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஜீரோ. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இங்கே எல்லுக்கு வந்து நீங்கள் வேல்யூ வந்து ஜீரோன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். எல் எங்கெங்கே இருக்குது? இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ வேல்யூவை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே போல் ஒன் எஸ் ஆர்பிட்டாலோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அதையும் நம்ம இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒன் எஸ் ஆர்பிட்டாலோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் ஒன்று தான், அது நல்லா உங்களுக்கு தெரிஞ்சதான். ஸோ அதே போல் இங்கே ஒரு எண் இருக்குது. ஏ நாட் வேல்யூ வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேணாம். ஏ நாட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் இருக்குது. அதாவது இது இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த நியூக்ளியஸ் அண்டு ஒன் எஸ் எலக்ட்ரான் டூ எஸ் எலக்ட்ரான்னு கேட்டாங்கன்னா, அப்போ வந்து நம்ம ஏ நாட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி வரும். அது பின்னாடி நம்ம பார்ப்போம் அடுத்த வீடியோ பார்ட்டில். ஏ நாட்டை சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி இந்த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த நியூக்ளியஸ் அண்டு த ஆர்பிட்டல் எலக்ட்ரான் எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ஏ நாட்டு அப்படியே தான் இருந்தது. ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். மற்றதை நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். மற்றதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் லாஸ்ட்டில் வந்து என்னான்னு வரணும்னு பார்த்தீங்கன்னா, த்ரீ இன்ட்டு ஏ நாட் ஸ்கொயர், இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ வந்து இப்போ இங்கே வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்போதும் பண்ணும்போது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு பண்ணும். இதில் வந்து இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா ஆன்சர் என்னமோ ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நமக்கு வந்து ஒன்ஸ் வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அந்த போர்டு மாஸ்டர் ரூல் தெரிஞ்சிருந்தா. ஸோ அதை வந்து அதை லேர்ன் பண்ணிங்க, போர்டு மாஸ்டர் ரூல். ஸோ அதில் என்ன பண்ணிட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரியான கால்குலேஷன்ஸை ஈஸியாக சில்லி மிஸ்டேக் இல்லாமல் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் இன் ஒன் டி பாக்ஸ் இஸ் கிவன் பை, வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருங்க. அதாவது வேவ் ஃபங்க்ஷன் தான் நம்ம ஐகன் ஃபங்க்ஷன், ஒன் டி பாக்ஸோட ஐகன் ஃபங்க்ஷன் இதான் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு நிறைய தடவை. ஏ இன்ட்டு சைன் பை எக்ஸ் டிவைடட் பை எல். ஏங்கிறது நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். ஏன்னா நம்ம ஐகன் ஃபங்க்ஷனுங்கிறது நார்மலைசேஷன் கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதாவது நார்மலைசேஷன் கண்டிஷனுங்கிறது என்ன, சை இன்ட்டு சை ஸ்டார் டிடவ் சிக்வல் டு ஒன். இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் எப்போதுமே வந்து நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணுமானா பண்ணாது. அப்போது அதை சாட்டிஸ்ஃபை பண்ண வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டை வந்து இது கூட பெருக்கிப்போம். அந்த கான்ஸ்டன்ட் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட். சைக்கு ஒரு என் சை ஸ்டார் போன என்னென்னா அப்போ என் ஸ்கொயர்னு அது ஒரு கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துடும். ஒன் செகண்ட். ஸோ வந்து இந்த ஏங்கிறது இங்கே அந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் இப்போது இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா எல், பாக்ஸோட லென்த்து எல்னு கொடுத்துறாங்க. இந்த ஏங்கிறது நமக்கு என்ன தெரியும், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வந்து நார்மலைசேஷன் பண்ணுறதுக்காக இது இன்டகிரேஷன்லாம் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா லாஸ்ட்டாக வந்து எப்படி வந்து நிற்கணும் பார்த்தீங்கன்னா, இந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து ரூட் ஆஃப் டூ பை எல்னு வந்து நிற்கும். நார்மலைசேஷன் கா அதாவது இந்த ஏவோட வேல்யூ. ஸோ நான் இந்த வேல்யூ நாம் வச்சுங்க, இது ஒன் டி பாக்ஸுக்கு அந்த ஏவோட வேல்யூ அந்த நார்மலைசேஷன் கான்ஸ்டன்ட்டுங்கிறது கான்ஸ்டன்ட், அது மாறவே மாறாது. அதனால் இது போல் ப்ராப்ளம் கேட்குறாங்க, ஒன் டி பாக்ஸ் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்குறாங்க, அதாவது ஒன் டி பாக்ஸோட ஐகன் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஏவோட வேல்யூ கேட்குறாங்க, இது போல் அந்த பாக்ஸோட லென்த்தும் கொடுத்துட்டுனா ஜஸ்ட் நீங்கள் இதில் வந்து டைரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ரூட் டூ டிவைடட் பை எல், எல்ங்கிறது என்ன, 50 நானோமீட்டர் நானோமீட்டர். சரி, இப்போது டூ டிவைடட் பை 50னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் 0.4 நானோமீட்டர். ஸோ 0.04. இதுக்கு வந்து ரூட் எடுத்தீங்கன்னா இது என்னவாக மாறும் பார்த்தீங்கன்னா
0.02ங்கிறது 0.2 ஆயிடும் ரூட் எடுக்கும்போது. அப்போ வந்து நானோமீட்டர் இன்னமும் வந்து ரூட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நானோமீட்டருக்கும் ரூட் எடுக்கணும். ஆனால் நம்ம இங்கே ஆப்ஷனில் வந்து நானோமீட்டருக்கு ரூட் எடுக்காத போல தான் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற நானோமீட்டர் வந்து இப்போ நம்ம மேலே கொண்டு வந்திருக்கோம். அப்போ வந்து இப்போ நானோமீட்டரில் வந்து -1 தானே இருக்கும். கீழே 2/50 நானோமீட்டர்னா தான் அது வந்து பாசிட்டிவ் நானோமீட்டர், பவரில் வந்து +னு இருக்கும். நம்ம என்ன பண்ணிட்டோம், டிவைட் பண்ணதுக்கப்புறம் 1/நானோமீட்டராக இருந்ததை மேலே கொண்டு போயிருக்கோம். அப்போ வந்து -1 இருக்கும். அப்போது இந்த ரூட்டை வந்து நானோமீட்டர் பவருக்கு ரைஸ் பண்ணும்போது என்னவாயிடும் பார்த்தீங்கன்னா, நானோமீட்டர் ஆல்ரெடி அங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ -1/2 ஆயிடும். சப்போஸ் நமக்கு -1 இல்லைனா தான் நானோமீட்டர் பவர் 1/2 இருக்கும். நமக்கு ஆல்ரெடி நானோமீட்டருக்கு மேலே வந்து பவரில் -1 இருக்கும்போது, அப்போ அந்த ரூட்டை அதோட பவருக்கு கொண்டு போகும்போது -1/2 நானோமீட்டர் பவர் -1/2 ஆகிடும். இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர், புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்ம நார்மலைசேஷன் கான்செப்டோட வேல்யூ 1D பாக்ஸுக்கு இது தான் ரூட் ஆஃப் 2/L. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் 1D பாக்ஸ் வந்து டிரைவ் பண்ணும்போது, இதுக்கான அந்த ஐகன் ஃபங்க்ஷன் டிரைவ் பண்ணும்போதே. ஸோ ஞாபகம் வச்சுங்க, இது எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 2 lakh ஞாபகம் வச்சுங்க சிம்பிளாக. 2 lakh, ஏன்னா சில நேரத்தில் வந்து எல் மேலே வருமா கீழே வருமாங்கிற டவுட் வரும்போது, இதை உங்களுக்கு ஒரு சும்மா ட்ரிக்மே ஞாபகம் வச்சுனா 2 lakhனா மேலே 2 கீழே எல் ரூட் ஆஃப் 2/L. ஸோ எல்லோட வேலையை சப்ஸ்டியூட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்தது இங்கே நானோமீட்டருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட்டு எடுக்கிறது இல்லை, அதனால் வந்து நம்ம இது போல் அந்த ஸ்கொயர் ரூட் நம்ம கன்வீனியன்ட் மாற்றிட்டோம். ஸோ ஆன்சர் வந்து 0.2 நானோமீட்டர் பவர் 1/2 பவர் -1/2 இதுதான் அதுக்கான ஆன்சர். சரி ஓகே, நம்ம இது போல் க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு இந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எனக்கு டைம் இல்லை, டைம் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.